ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஐஷு வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல குக்கிங் எதுவும் பார்க்க போறது இல்ல. நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகரை நம்மளே எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம விநாயகரை பார்த்தீங்களா, ரொம்ப அழகா கியூட்டா எவ்வளோ அழகா இருக்காருன்னு பாருங்க. இதே மாதிரி தான் நம்ம செய்ய போறோம். இந்த லாக்டவுனில் நம்மளுக்கு விநாயகர் வாங்குறதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், கடைகள்லாம் மூடி இருக்கும், அதனால் நம்மளுக்கு வெளியே போகிறதுக்கும் வழி இல்லை. நம்ம வீட்டிலே ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம வெளியில் எதுவுமே வாங்க தேவையில்லை, வீட்டில் இருக்க பொருள்லேயே நம்ம இதை செஞ்சிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிட்டு இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி விநாயகர் செய்கிறதுக்கு கோதுமை மாவு 1 கப் எடுத்துருக்குறேன். அதோடு நான் மைதா மாவும் 1 கப் சேர்த்துக்கொள்கிறேன். மஞ்சப்பொடி 1 கப் எடுத்துருக்குறேன். அதோட பவுடர் பண்ண சுகர், நல்லா சுகர் வந்து நல்லா மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிவிட்டு நம்ம அதில் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கொள்வோம். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம 1 கப் பால் எடுத்துருக்குறோம். இது காய்ச்சாத பால் தான் எடுத்துருக்குறோம். அதையும் சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு செய்கிற மாதிரி பிசைஞ்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகர் 2 நாளைக்கு முன்னாடியே செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நம்ம வழிபடக்கூடாது. அன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு காலையில் செஞ்சால் போதும். இது ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சிடலாம். நம்ம பிசைஞ்சு வச்ச மாவை இந்த மாதிரி கவர் பண்ணி 10 நிமிஷம் வச்சுருங்க. அது கூடயே நான் மைதா மாவு 1 கப் எடுத்து அது கூட ஃபுட் கலரிங் ஒன்று சேர்த்து நான் அது வேறையாக பிசைஞ்சு வச்சுருக்கிறேன். 2 கலர் சேர்த்துருக்கிறேன், ரெட் கலர் ஒன்று, க்ரீன் கலர் ஒன்று, ரெண்டும் வேறு வேறையாக பிசைஞ்சு வச்சுருக்கிறேன். ஏன் நான் 2 நாளைக்கு முன்னாடி செய்யக்கூடாது இல்லாட்டி சதுர்த்திக்கு முன்னாடி செய்யக்கூடாதுன்னா, நம்ம சுகர் பால் அதுகள்லாம் சேர்த்து நம்ம விநாயகரை செய்ய போகிறோம். நம்ம கெமிக்கல் எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. அதால் வந்து நம்மளுக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு காலையில் செஞ்சால் போதும். அந்த க்ரீன் கலரில் நம்ம விநாயகரை உட்கார வைக்க போகிறோம். அதுக்கு வந்து ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம ஒரு அந்த மணப்பலகை மாதிரி நம்ம செஞ்சுருவோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ரெட் கலரில் சின்ன துண்டு அனுப்பிச்சு நம்ம சின்னதாக ஒரு பால் மாதிரி செஞ்சுக்கொள்வோம். நம்ம மணப்பலகமாக்கி செஞ்சுருக்கோம் இல்லையா க்ரீன் கலரில், அது பக்கத்தில் வச்சுருவோம். பக்கத்தில் வச்சு நம்ம விநாயகரோட பாதத்தை நம்ம அதில் தான் வைக்க போகிறோம். அப்புறம் நம்ம மஞ்சள் கலந்த மாவில் அதுலேயும் நம்ம எடுத்துருக்க மாதிரியே நான் எடுத்துருக்க மாதிரி சின்ன ஒரு துண்டு எடுத்து ரவுண்ட் ஷேப்பில் கொஞ்சம் தட்டிட்டு நம்ம அதுக்கு மேலே வச்சிடலாம். நம்ம இப்போ விநாயகரை செய்ய ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இல்லையா, அதுக்கு கொஞ்சமாக பால் எடுத்துக்கொள்வோம். இப்போ நம்ம விநாயகருக்கு வந்து இந்த மஞ்சள் கலரில் வந்து நம்ம ஒவ்வொன்றும் அதை செஞ்சு வைக்கிறப்ப நம்ம பால் தேய்ச்சி வச்சோம்னா அது நல்லா இறுக்கி பிடிச்சிக்கொள்ளும். அதனால் நம்ம கொஞ்சம் பால் தடவி வைப்போம். பால் இல்லாட்டி தண்ணி கூட பரவாயில்ல. மஞ்சள் கலந்த மாவுலேயே நான் எடுத்துருக்க மாதிரியே ஒரே சைஸில் 2 பால் செஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம இப்போ கால்கள் செய்ய போகிறோம் விநாயகர்கிட்ட, அந்த மாதிரி நான் செய்கிற மாதிரியே பார்த்து செஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு தடவையும் பால் கொஞ்சம் தேய்ச்சிட்டு அதை வைங்க. சின்ன குட்டி பீஸ் ஒன்று எடுத்து அதை ரவுண்ட் பண்ணி இந்த விரலாலே தட்டி நம்ம பாதங்களை செஞ்சிடலாம். நான் செய்கிற மாதிரியே பார்த்து செய்யுங்க. நான் சின்ன குச்சி ஒன்று வச்சுக்கிட்டு தான் நான் வந்து அந்த சின்ன சின்ன இடம் கை வச்சு செய்ய முடியாத இடத்துல அந்த குச்சியால் தான் நான் செய்கிறேன். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கால் பாதங்கள்லாம் இவ்வளோ அழகாக வந்துட்டுன்னா அதே மாதிரி மற்ற கால்லையும் நம்ம செஞ்சுருவோம். இப்போ பாதத்தை ரெடி பண்ணிடலாம். பாதம் நம்ம சொன்ன மாதிரியே தான் அதே மாதிரி செஞ்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் வீடியோக்குனால ரொம்ப சீக்கிரமாக அதை வீடியோவை நான் காட்டுறேன். நீங்கள் வந்து நல்ல பொறுமையாக இருந்து செய்யுங்க, ரொம்ப நேரமெல்லாம் போகாது. நம்மளுக்கு குறைஞ்சது இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் செய்கிறதா இருந்தால் 1 ஹவர் மாதிரி போகும். நம்ம பால் கொஞ்சம் தேய்ச்சி தேய்ச்சி நம்ம அந்த ஷேப்பை கொண்டு வரணும். அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. அந்த மஞ்சள் கலந்த மாவுலேயே நம்ம கொஞ்சம் பெரிய அளவாக சைஸாக எடுத்துக்கிட்டு நம்ம ரவுண்ட் நல்லா ரவுண்ட் பண்ணிவிட்டு நம்ம விநாயகருக்கு வயிறு பகுதியை செய்ய போகிறோம். அந்த மாதிரி வச்சு நல்லா பால் தேய்ச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம உடம்பு பகுதி மேல் பகுதி செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நம்ம முன்னாடி வயிறு பகுதி எடுத்த மாதிரியே அந்த அளவு எடுக்காமல் கொஞ்சமாக குறைவாக எடுத்து நான் செய்கிற மாதிரி செஞ்சுக்கோங்க.
இப்போ வந்து நம்ம வந்து மஞ்சள் கலந்த மாவுலேயே ரெண்டு துண்டு எடுத்துக்கோங்க, ஒரே மாதிரி ஒரே அளவில் எடுத்துக்கோங்க. கைகளை செய்ய போகிறோம். இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிட்டு நல்லா உருட்டிக்கோங்க. உருட்டி நான் செய்கிற மாதிரியே பார்த்து செஞ்சுக்கோங்க. நம்ம செய்கிற முதல் கை வந்து கடவுள் நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி தான் இருக்கணும். நான் செஞ்சிருக்க மாதிரியே பார்த்து செஞ்சுக்கோங்க, ரொம்ப ஈஸியாக வந்துடும் இதெல்லாம். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அழகாக கையை ரெடி பண்ணியாச்சு. நம்ம அடுத்த கையை இப்போ செஞ்சிடலாம். இந்த கை வந்து நம்ம வந்து விநாயகர் வந்து மோதகம் கையில் வச்சுருக்க மாதிரி கையை வந்து கொஞ்சம் அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. நான் செய்கிற மாதிரி செஞ்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம தலைப்பகுதியை செய்ய போகிறோம். அதுக்கு சின்னதாக ஒரு துண்டு எடுத்து ரவுண்ட் பண்ணிவிட்டு நம்ம மேலே வைக்க போகிறோம். விநாயகருக்கு நம்ம தும்பிக்கை வைக்க முன்னாடி நம்ம அவருக்கு நகையெல்லாம் போட்டுடலாம். நகைக்கு வந்து நான் எடுத்துருக்கிறேன் வந்து இன்றைக்கி நம்மளுக்கு வெளியிலலாம் போயிட்டு வாங்குறதுக்கு வழி இல்லை இல்லையா, அதால் வந்து நான் வந்து ஒரு வளையல் புது எனக்கிட்ட இருந்த வளையலில் நான் அதில் கொஞ்சம் கலட்டி நான் செட் பண்ணியிருக்கிறேன். எதுவுமே நான் வெளியில் வாங்கலை, வீட்டில் இருக்க பொருளே தான் வச்சு செய்கிறேன். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நகையெல்லாம் சேர்த்தோன்னா விநாயகர் இவ்வளோ அழகாக ஆகிட்டாருன்னு தும்பிக்கையெல்லாம் வைக்க முன்னாடியே இது மாதிரி நம்ம எல்லாம் செஞ்சிருவோம். இப்போ வந்து நான் ஒரு சின்ன குச்சோன்னு எடுத்து நான் அதில் வந்து நான் விரல்கள்லாம் வைக்கிறேன். உங்கள்கிட்ட சின்ன டூத்பிக் மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் செஞ்சிடலாம். என்கிட்ட இல்லை, நான் அதால் தான் அதில் செய்கிறேன். இந்த மாதிரி கால் பாதங்கள் கைக்கு எல்லாம் நீங்கள் செஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஒரு வெள்ளை நூல் எடுத்து விநாயகருக்கு பூநூல் போட்டுடலாம். விநாயகர் பூநூல் போட்டுருப்பார் இல்லையா, அதை மாதிரி நம்ம செஞ்சிடுவோம். இப்போ நம்ம தும்பிக்கை செய்ய போகிறோம். இதை நல்லா பார்த்துக்கோங்க, கவனமாக இந்த மாதிரி செய்யுங்க. நான் செய்கிற மாதிரி தும்பிக்கையை வச்சுட்டு நம்ம வந்து சரியாக அந்த பால் கொஞ்சம் சேர்த்து நல்லா அந்த வச்ச மாதிரி அந்த அச்சை அடையாளம் தெரியாத மாதிரி நம்ம செஞ்சிருவோம். அந்த பாலால் லேசை தேய்ச்சி விட தேய்ச்சி விட அந்த அழகாக வந்துடும். இப்போ நம்ம தும்பிக்கையில் சின்ன சின்ன வரி வரியாக இருக்கும் இல்லையா, அதை நம்ம செஞ்சிருவோம். அதை தான் இப்போ நான் செய்கிறேன். சரியாக பார்த்து அதை மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ குட்டி சின்னதாக ஒரு ரெண்டு துண்டு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு காது செய்ய போகிறோம். நான் செய்கிற மாதிரி காது செஞ்சுக்கோங்க. காது செய்கிறது ரொம்ப ஈஸி தான், பார்த்து செஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம விநாயகர் எவ்வளோ அழகாக இருக்காருன்னு காது வச்சுன்னு ரொம்ப அழகாகிட்டாரு. காது செய்கிறது ரொம்ப ஈஸி தான், நம்ம நான் செய்கிற மாதிரி பார்த்து செஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து கிரீடம் செய்ய போகிறோம். கிரீடம் நான் ரொம்ப நார்மலாக தான் செய்கிறேன். உங்களுக்கு இதை விட நல்ல அழகாக கிரீடம் செய்யலைன்னா நீங்கள் வேறு டிசைன் கூட போட்டுக்கொள்ளலாம். கிரீடம் செய்ய நான் அதே ரெட் கலரே தான் எடுத்துருக்கிறேன். எடுத்து நீட்டமாக நல்லா உருட்டிட்டு அதை ரெண்டாக நான் நல்லா சுற்றிட்டு தான் இந்த மாதிரி கிரீடம் செய்கிறேன். முதல்ல வச்சு பாருங்கள் அளவு சின்னதாக அந்த அவரோட தலைக்கேற்ற மாதிரி சின்ன அளவாக செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நான் பால் வச்சு ஒட்டிடலாம். பாருங்கள் இந்த மாதிரி. அப்புறம் அந்த கிரீடத்துக்கு வந்து சின்ன சின்ன ஸ்டோன் வச்சு நான் அதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அழகாக்கி கொள்கிறேன். அது கூட அந்த வளையல்லே கலட்டினது தான். பாருங்கள் நான் காட்டுறேன். அப்புறம் நம்ம அந்த ரெட் கலர்லேயே சின்ன துண்டு எடுத்து இந்த மாதிரி சின்ன கோபுரமாகி மேலே கொஞ்சம் அப்படி செஞ்சுட்டு அந்த கிரீடத்துக்குள்ளே நான் வைக்க போகிறேன்.
கிரீடத்துக்கும் நான் அந்த நகையெல்லாம் போட்டேன் இல்லையா விநாயகருக்கு, அதே மாதிரி துண்டு நான் செட் பண்ணி நான் மேலே கிரீடத்துக்கும் வைக்க போகிறேன். விநாயகருக்கு வந்து நான் வந்து அந்த வளையலில் கலட்டிட்டு அந்த நகையெல்லாம் போட்டேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி கூட உங்கள்கிட்ட இல்லாட்டி நீங்கள் நார்மலாக செஞ்சுருங்க. விநாயகரை மஞ்சளை வச்சு நம்ம சேர்த்துக்கிட்ட மாதிரி அந்த கலர் இல்லாட்டி அதுவுமே இல்லாட்டி ஃபுல்லாக மஞ்சளில் கூட செய்யுங்க. அவர் எப்படி செஞ்சாலுமே அழகாக தான் இருப்பார். இன்னொன்று, நம்மளே செஞ்சு விநாயகரை செஞ்சு வழிபட போகல, அது ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருக்கும். அதனால் உங்கள்கிட்ட எப்படி இருக்கோ அதே மாதிரி நான் செய்கிற மாதிரி செஞ்சுக்கோங்க. நகைலாம் இல்லாட்டி பிரச்சனையே இல்லை. இப்போ நம்ம கண் செஞ்சிடலாம். கண் செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம தும்பி கைக்கிட்ட கொஞ்சமாக அமுத்தி விட்டுட்டு அப்புறம் நம்ம கண் சரி பண்ணலாம். நான் வீடியோவில் செஞ்சு கட்டியிருக்கேன், அதே மாதிரி செய்யுங்க. கண்ணுக்கு வந்து நான் ரெண்டு மிளகு எடுத்துருக்குறேன், அதை தான் நான் கண்ணுக்கு வைக்கிறேன். இந்த மாதிரி நான் பசைகிற மாதிரி பார்த்து செஞ்சுக்கோங்க. அவரோட கைக்கு வந்து நான் மோதகம் வைக்கிறதுக்காக கொஞ்சமாக மைதா மாவு எடுத்து சின்னதாக ரவுண்ட் ரவுண்டாக பிடிச்சி நான் வேறு எடுத்து வச்சுருக்குறேன். அதில் ஒன்று நான் கைக்கு ஒன்று வைக்கிறேன். வச்சுட்டு இந்த மாதிரி அவரோட தும்பி கைக்கிட்டலாம் நல்லா ஷேப் பண்ணிடுங்க. பால் தொட்டு தொட்டு நல்லா அந்த வந்து நம்ம அந்த வரி அந்த வச்ச மாதிரி தும்பி கை வச்ச மாதிரியெல்லாம் இல்லாமல் அந்த வரியெல்லாம் இல்லாமல் அப்படியே அந்த நேச்சுரலாக இருக்க மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. அப்புறம் அவரோட தந்ததுக்கு வந்து நான் வந்து ஊதுபத்தியில் இருக்க அந்த குச்சை தான் உடச்சி எடுத்துருக்குறேன். அதை ஒரு பக்கம் பெருசாகவும் ஒரு பக்கம் தந்த வந்து சின்னதாகவும் நான் வச்சுருக்குறேன். நான் வந்து விபூதியை கரைச்சி மூணு பட்டை மாதிரி போட்டிருக்கிறேன். அது கூட சாந்தை போட்டிருக்கு இல்லையா, அதை வந்து நான் சின்னதாக ரவுண்டாக நடுவில் வச்சுருக்கிறேன். அதையுமே உள்ளங்கையில் சின்ன டொட்டுன்னு வச்சுருக்கிறேன். அப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க விபூதியை கைகள்லாம் வந்து நம்ம மூணு பட்டமாக போட்டுக்கொள்வோம். இப்போ நம்ம மூஷிகத்தை செஞ்சிடலாம். மூஷிகனை வந்து ரொம்பவும் ஈஸி தான் செய்கிறது. சின்னதாக ஒருத்தங்க எடுத்து ரவுண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உருட்டிட்டு நம்ம மூக்குக்கிட்ட வந்து கொஞ்சம் லைட்டாக பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் கண் ரெண்டுக்கு நம்ம மிளகையை வச்சுருவோம். வச்சுட்டு அவரை மூஷிகனை விநாயகர் பக்கத்தில் வச்சுட்டு நம்ம வால் பகுதியை செஞ்சிடலாம். இந்த மாதிரி வால் பகுதியும் சின்னதாக உருட்டி வால் பகுதியும் செஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம வந்து மோதகம் வைக்க போகிறோம் விநாயகர் பக்கத்தில். அதுக்காக நான் சின்னதாக ஒரு மனை மாதிரி செஞ்சு கொள்கிறேன். ரெட் கலரில் செஞ்சுட்டு எல்லோ கலரில் வந்து நம்ம சின்னதாக ஒரு கிண்ணம் மாதிரி செய்ய போகிறோம். நான் வந்து இப்போ மூஷிகனையும் கொஞ்சம் அலங்காரம் பண்ண போகிறேன். இந்த மாதிரி சின்னதாக அந்த ரெட் கலரில் மேலே ஒரு துண்டு மாதிரி போடுறதுக்கு நான் அவருக்கு செஞ்சு வச்சுருக்கிறேன். அதுக்கு நான் பால் தேய்ச்சி மேலே போட்டுடுறேன். நான் சொன்னேன் இல்லையா, விநாயகருக்கு அலங்காரம் பண்ணுறது வந்து என் வளையலில் கழட்டி தானே, இந்த வளையலில் தான் கழட்டி செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இப்போ நம்ம அவருக்கு பிடிச்ச மோதகம் மூஷிகனை எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. விநாயகரை பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக ஜம்முன்னு க்யூட்டாக எவ்வளோ அழகாக உட்காந்துருக்காருன்னு. இதை மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது நான் வந்து போட்ட மாதிரி நகையெல்லாம் போடாமல் நீங்கள் நார்மலாகவே செய்யுங்க, உங்கள்கிட்ட இல்லாடி பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் வீட்டில் நம்மளே செஞ்சு வழிபட போகிற ரொம்ப சந்தோஷமாக மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும். இதை மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவு தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த விநாயகரை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் செஞ்ச விநாயகரை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.